வெளிய ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு நீட் தேர்வு வேண்டாம் என்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு முன்மொழிந்து அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மறுபடியும் குடியரசுத் தலைவர் வந்து திருப்பி வரப்பட்டது. அதன் பிறகு அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து பேசி கிராமத்தில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு அதில் உதவி வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் 7.5%, அதாவது கிராமப்புறத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் 7.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதனுடைய அடிப்படையில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கி நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாலெல்லாம் 1 கோடி ரூபா, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 கோடி ரூபா, இல்லை பிஜி படிக்கணுன்னா அது 3 கோடி ரூபா, அதே ரேடியாலஜி படிக்கணும்னா கூட ரூபா கொடுக்கணும், 2.5 கோடி 3 கோடி ரூபா கொடுத்தா தான் பிஜி படிக்க முடியும். ஆனால் இந்த நிலையெல்லாம் மாற்றி நமது மத்திய அரசாங்கம் வந்தோடனே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக படிச்சு பரீட்சை எழுதிட்டு நேராக போய் இப்போ அட்மிஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமையை மாற்றி ஏழை எளிய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக நீட் தேர்வு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இவர்கள் முதலமைச்சராக வந்தபோது ஒரு தீர்மானம் போட்டார்கள், அதுவும் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொழுது இரண்டாவது முறையும் தீர்மானம் போடுதுன்னு சொன்னால் நடக்காத விஷயத்தை, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு ஒன்று சொல்லுவாங்கல்ல, உண்மை வந்து மெதுவாக போய் சேரும், பொய் சொன்னோம்னா அது ரொம்ப வேகத்தில் போய் சேரும். அதனால் பொய்யை பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அதை உண்மையாக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது. நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி, ஆமாம், இப்பொழுது சில முறைகேடு நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர் நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அடுத்தபடியா அவங்க திரு இங்கே வாங்க அடுத்த விஷயம் எதுக்காகன்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா, நீ கேட்குற நல்ல கேள்வி இது. அதாவது இந்த நீட் தேர்வு ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு, இதுவரையில் எந்த விதமான குளறுபடியும் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஒரு தேர்வு முறைகேடு நடந்ததாக சொன்னதுனால உடனடியாக அமைச்சர் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்வு நடந்துருக்கு, +2 தேர்வு நடந்திருக்கு. ஒரு சில இடங்களில் வினாத்தாள்கள்லாம் வந்து என்னென்னா ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காகண்டி அந்த +2 தேர்வே ரத்து பண்ணிட்டாங்களா? இல்லை, அது மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தால் மத்திய அமைச்சர் வந்து அது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கு. நீங்கள் சொல்லது தவறு. எல்லா மாநிலங்களிலும் நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம் அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி எந்த தேர்வாக இருந்தாலும் சரி மிக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான், அது தனியார் இல்லை, அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இப்படி இருப்பது. இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் டாமின் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி அது ஒரு ஏஜென்சி நிறுவனம், அவ்வளோதான். இண்டிபெண்டன்ட் அமைப்பாக ஏன் சார் செயல்பட்டுக்கிட்டு? இல்லை அவங்களுக்கு இல்லை, அதாவது ஒரு தேர்வுங்கிற முறையில் அவங்க சில கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அதனால் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியும். ஆமாம், மினிஸ்ட்ரி அண்டர் கீழே தான் இருக்குது. அடுத்தது ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வாங்க வாங்க.
ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீட் தேர்வு தொடர்பான மாண்புமிகு முதலமைச்சரோட தீர்மானத்துக்கு என்ன விளக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொடுக்கணுமோ அதை அண்ணன் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். இது இல்லாமல் நாங்கள் நேற்று மாலை கவனயீர்ப்பு தீர்மானத்தையும் கொடுத்துருந்தோம். இன்று செய்தித்தாள்களெல்லாம் வந்திருக்கு. இது தொடர்பான விஷயங்கள் கடந்த 4-5 மாதங்களாக வந்துட்டுருக்கு. தமிழகத்தினுடைய இயற்கை வளம் மணல் கொள்ளை எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு, இது ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க, இல்லை அவங்களோட குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. அறிவியல் ரீதியாக இதை ஆராய்ந்து தமிழகத்தில் 4,700 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக மக்களுடைய வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாநிலத்தினுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும், தமிழக அரசு இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நேற்று மாலை கவனயீர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம். ஆனால் இன்று அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். இன்று தமிழகத்தில் ஒருபுறம் அரசாங்கம் வருமானத்திற்காக மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் இந்த மாநிலத்தினுடைய இயற்கை வளமாக இருக்கக்கூடிய மணல் அது வந்து வெறுமனே ரிசோர்ஸ்னு மட்டும் பார்க்க முடியாது. ஏனென்றால் சுற்றுப்புற சூழல், புவி வெப்பமயமாதல், மக்களுடைய நீராதார பிரச்சனைகள், விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த மணல் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. மணல் இருந்தால் தான் ஆற்றுல நீர் நிற்கும், கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட மிக மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு சரியாக வருமானம் வராமல் அதில் இடையில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சாப்பிட்ருக்காங்க. இது பற்றி விவாதிப்பதற்கு தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம், இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம்லாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள்? இது பற்றி ஏன் தமிழக அரசு விளக்கம் கொடுக்க மறுக்கிறது? எதற்கெடுத்தாலும் மாநிலத்திற்கு சுயாட்சி இருக்கு, மாநிலத்தில் நாங்கள் வந்து எங்களோட விஷயத்துல தலையிடுறாங்கன்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் அமலாக்கத்துறை மாநில ஆட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சம்மன் அனுப்பி இன்று மாநில அரசோட அதிகாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பதில் கேட்குறாங்களே, அப்போ இதற்கான விளக்கத்தை ஏன் தமிழக அரசு அழைக்க மறுக்கிறது? அதனால் மணல் கொள்ளை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நீர்வளத்துறை சார்பாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழகான கப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஒரு காலி கப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், வரக்கூடிய காலத்தில் இந்த கப்பில் மணல் நிரப்பி நம்மோட வருங்கால தலைமுறைக்கு இதுதான் மணலில் காட்டாம இருக்கிற சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம். என்ன